முக்கியமா மக்களோட அடிப்படை வசதிகள் என்னன்றது, அடிப்படை தேவைகள் என்ன, அடிப்படை விஷயங்கள் என்ன தேவை. ஆர்கே நகர் மக்கள் வந்து பொதுவாவே ஒரு விஷயம் சொல்லணும், எங்கே சொல்லணும், எப்படி சொல்லணும், அதை நான் சொன்னால் எப்படி நடக்கும், எத்தனை நாள் நடக்கும், ஏன் நடக்கலை, இது இந்த கேள்விகள் எல்லாரும் தான் விஷால் வந்து இந்த மனு தாக்கல் பண்ணுறப்பல. இப்போ அந்த மனு தாக்கல் பண்ணும்போது வந்து விஷால் ஒரு அரசியல்வாதினா இல்லை, அந்த மக்களோட பிரதிநிதியாக வந்து நான் அந்த அந்த ஓட்டில் அந்த நாமினேஷன் பாக்ஸில் நான் மனு தாக்கல் பண்ணுறேன். ஏன் நடக்க மாட்டேங்குது யார்கிட்ட சொன்னா இது நடக்கும்? இப்ப வந்து அவங்க வந்து எங்க வாழ்க்கை வந்து சிங்கப்பூர்ல வசிக்கிற நபர் மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும், இல்ல வந்து அமெரிக்கால இருக்கிற நபர் மாதிரி நான் என் வாழ்க்கை இருக்கணும்னு கேட்கல. அடிப்படை வசதிகளே கேக்குறாங்க, அதுதான் இப்போ கேக்குறாங்க. 1947 அப்புறம் 70 வருஷம் கழிச்சு இன்னமும் அதே அடிப்படை வசதிகள் கேட்கும் போது டெஃபினட்டா வந்து அதுதான் சொல்றேன். கேளுங்க, நான் ஆதரவு கேட்க போறது ஒரே ஒரு விஷயம், மக்களோட தைரியம் மட்டும்தான். அந்த ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கிற மக்களோட தைரியம் மட்டும்தான் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறேன். என்னோட தைரியம் மட்டும் அல்ல, எல்லாரோட விஷயம் வந்து மாற்றம் வேணும்னு நான் நினைக்கிறாங்க. அந்த மாற்றம் வேணும்னா கண்டிப்பாக வந்து இறங்கி செய்யணுன்றது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இளைஞர்கள் எல்லாத்தையுமே வெற்றி உங்களுக்கு நம்பிக்கை? பிரதர், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இது வந்து ஒரு பதிவு, வெற்றி.